ஞானத்தின் ஆழம் அர்த்தமுள்ள ஆன்மீகம் அருள் ஜோதி டிவி நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி நாம் வந்து நான் என்னங்கிறத பற்றி சில கருத்துக்களை நாம் சொல்ல விரும்புகிறேன் இதில் நீங்கள் உங்களுடைய அது சம்மந்தப்பட்ட கருத்துக்களையும் உங்கள் கான்ட்ரிபியூஷனாக நீங்கள் கேட்டுக்கிடலாம் இப்போ அன்புன்னு சொல்லி சொன்னால் நாம் எதை அன்புன்னு நம்ம சொல்கிறோம் இப்போ உதாரணமாக ஒரு கணவன் மனைவி இருக்கிறாங்க குழந்தைகள் இருக்கிறாங்க இவங்க ஒருத்தரோட ஒருத்தர் ஒரு உறவாக இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க ஒருத்தரோட ஒருத்தர் அன்பாக இருக்கிற மாதிரி இருக்கிறாங்க இப்போ இதை நம்ம வந்து அன்புன்னு சொல்ல முடியுமா இப்போ நம்ம வீட்டில் நமக்கு ஒரு குழந்தை இருக்குது அந்த குழந்த வந்து ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டது ஏதாவது ஒரு சேட்டை பண்ணிட்டு சொல்லி சொன்னால் அதை நாம் செயிச்சிக்கிடுவோம் நம்ம குழந்த பண்ணுற அதே தப்பை வந்து பக்கத்து வீட்டில் உள்ள குழந்தை பண்ணிச்சுன்னு சொன்னால் நம்ம செயிச்சிக்கிடுவோமா அப்போ நம்ம வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் நம்ம குழந்த மேலே நமக்கு ஒரு ஈடுபாடு இருக்குது ஆனால் அதே ஈடுபாடு வந்து பக்கத்து வீட்டு குழந்தைகள் மேலே இல்லை இப்போ இந்த அன்புன்னு சொல்லி சொன்னால் அது இப்படி ஒரு ஒரு சின்ன குறுகிய வட்டத்தில் தான் அது செயல்படுமா என்னுடைய குழந்தைன்னா அன்பாக இருப்பேன் வீட்டு குழந்தையாக நான் அன்பாக இருக்க மாட்டேன்னு சொல்லி சொன்னால் அப்போ அந்த அன்புன்னு சொல்லி சொன்னால் அது ஒரு எல்லைக்குட்பட்டதாக இருந்ததுன்னு சொன்னால் அதை உண்மையான அன்புன்னு நம்ம சொல்ல முடியுமா இப்போ இதுக்கு நம்ம பொதுவாக நான் சாதாரணமாக நம்ம ஒரு பேர் என்ன கொடுக்கலான்னு சொல்லி சொன்னால் ஒரு பாசம்னு வச்சுக்கிட்டோன்னு சொன்னால் சரின்னு சொல்லி சொல்லிடலாம் ஏன்னா என்னுடைய குழந்தை மேலே ஒரு பாசம் இருக்குது அதை நான் பொறுத்துக்கிடுறேன் அடுத்த வீட்டு குழந்தை மேலே எனக்கு அந்த பாசம் இல்லை அதனால் நல்லா பொறுத்துக்கிட முடியாதுங்கிற மாதிரி சொன்னோன்னா கரெக்டு அப்போ நம்ம உண்மையிலேயே அன்புங்கிற டெஃபினிஷனுக்கு கீழே இதை நம்ம கொண்டு வர முடியாது ஒரு பாசமான ஒரு ரிலேஷன்ஷிப்பை வந்து ஒரு அன்புங்கக்கூடிய ஒரு டெஃபினிஷனுக்கு கீழே நம்ம கொண்டு வர முடியாது உண்மையிலே அன்புன்னு சொல்லி சொன்னால் அது எதை நம்ம உண்மையிலேயே உண்மையான நேரத்தில் உண்மையான இடத்துல நம்ம அன்புக்கு என்ன ஒரு ஒரு மீனிங் நம்ம கொடுக்குறோம் என்ன ஒரு பொருள் கொடுக்குறோன்னு சொல்லி சொன்னால் ஒரு எல்லாத்தையும் ஒரு இணைக்கக்கூடிய ஒரு அம் அம்சமாக இருந்ததுன்னு சொல்லி சொன்னால் எல்லாத்தையும் நேசிக்கக்கூடிய எல்லாரோடையும் தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு ஒருங்கிணைந்த தன்மையே ஒரு அன்புன்னு நம்ம சொல்கிறோம் இப்போ நம்ம எல்லாத்துட்டையுமே இப்போ நம்ம நம்ம குழந்தை மேலே காட்டக்கூடிய அதே ஒரு தன்மையை வந்து நம்ம எல்லா குழந்தைகள்டையும் காட்ட முடிஞ்சுன்னு சொன்னால் அது நம்ம அன்புன்னு சொல்லிடலாம் ஒரு எல்லா நபர்கள் மேலேயும் காட்டக்கூடிய ஒரு தன்மையில் இருந்ததுன்னா அது அன்புன்னு சொல்லிடலாம் அப்போ இது வந்து உண்மையிலே அதை வந்து நம்ம ஒரு அன்புன்னு சொல்லிடலாம் சரி இப்போ நம்ம குழந்தை மேலே உள்ள ஒரு அன்பையே நம்ம எடுத்துக்கிடுறோம் அல்லது ஒரு பாசத்தையே எடுத்துக்கிடுறோம்னு சொல்லி சொன்னால் அந்த குழந்தைய வந்து நாம் எப்படி அதை நம்ம அந்த பாசங்கிறது எப்படி செயல்படுது இப்போ நம்ம ஒரு குழந்த நமக்கு அது ஒரு ஏதாவது ஒன்று பண்ணுது ஒரு காட்டியம் பண்ணுதுன்னு சொல்லி சொன்னால் அது நமக்கு வந்து அந்த குழந்தை செய்கிறத வந்து நம்ம வந்து ரசிக்கிறோம் அது என்ன வந்து நம்மளோட ஒரு இணைவை ஏற்படுத்துது அது செய்கிறதெல்லாம் நமக்கு ஒரு நமக்கு சேட்டிஸ்ஃபை நமக்கு வந்து நம்மளோட பொருந்தி போயிடுது நம்மளோட இணைஞ்சு போயிடுது அந்த இணைஞ்சி போகிற தன்மை வந்து நம்ம குழந்தை செய்யக்கூடிய ஒரு தன்மை நமக்கு இருக்குது இப்போ இதே மாதிரி ஒரு தன்மை வந்து எல்லாரோடையும் நமக்கு அந்த இணைஞ்சி போகிற தன்மை நமக்கு ஏற்பட்டுதுன்னு சொல்லி சொன்னால் அப்போ நம்ம நம்முடைய ரிலேஷன்ஷிப் வந்து உண்மையிலேயே அது வந்து ஒரு இணக்கமான தன்மை ஏற்படுத்துதுன்னு சொல்லிடலாம் அப்போ உண்மையிலேயே நமக்கு வந்து அன்புன்னு சொல்லி சொன்னால் எதை மீன் பண்ணுதுன்னு சொல்லி சொன்னால் ஒரு இணங்கி போகக்கூடிய ஒரு ஒருமித்து செயல்படக்கூடிய ஒரு தன்மையை தான் நம்ம வந்து அன்புன்னு சொல்கிறோம் அது நம்ம குழந்தைகிட்டே நம்ம சிற நம்ம குழந்தைகிட்ட சுலபமாக வந்துடுது ஆனால் எல்லாத்துக்கிட்டையும் வரக்கூடிய அளவில் இணங்கி போகிறதுன்னா என்ன இப்போ எல்லாத்துகிட்டையும் நம்ம இணங்கி போகிறதுன்னு சொல்லி சொன்னால் அவங்க எல்லாரும் செய்கிறதையும் நம்ம வந்து அதை அப்படி நம்ம ஏற்றுக்கிட்டு நம்ம எல்லாமே நமக்கு வந்து மகிழ்ச்சி அளிக்கிற மாதிரி இருக்குதா அப்படி எல்லாத்தையுமே நம்ம மகிழ்ச்சி அளிக்கிற மாதிரி நம்ம பண்ண முடியுமா யார் என்ன பண்ணினாலும் அது நமக்கு நீ சொல்கிற மாதிரி இருந்ததுன்னு சொல்லி சொன்னால் அப்போ நம்ம இணங்கி போகிறோங்கிற மாதிரி ஆயிடுது அப்படி எல்லாரோடையும் நம்ம இணங்கி போகிறது எல்லா செயல்களோடையும் நம்ம இணங்கி போகிறதுன்னு சொல்லி சொன்னால் அந்த மாதிரி இயக்கங்கிறத நம்ம அன்புன்னு சொல்ல முடியும் ஆனால் அப்படி ஒரு அன்பு நிலைன்னா என்ன அது வந்து நமக்கு சாத்தியமாகுமா இப்போ நாம் வந்து எதையாவது ஒன்றை பார்த்தோன்னு சொல்லி சொன்னால் அது நமக்கு வந்து நம்முடைய டேம்ஸில் நம்முடைய கண்ணோட்டத்தில் இது வந்து என்ன தன்மையில் இருக்குது இது நமக்கு பிடிக்குதா நமக்கு பிடிக்கலையாங்கிற மாதிரி நம்முடைய அணுகுமுறை நம்முடைய கண்ணோட்டத்தில் இருந்து மட்டும்தான் வருது எனக்கு இது பிடிக்குது எனக்கு இது பிடிக்கல நீ சொல்லி சொல்லும் பொழுது அங்கே முன்னிலைப்படுத்துறது நம்ம யாரை முன்னிலைப்படுத்துகிறோன்னு சொன்னால் நம்மளை முன்னிலைப்படுத்திடுறோம் நம்மளை முன்னிலைப்படுத்தி நமக்கு பிடித்தமான ஒன்றாக இருக்கும் பொழுது அதோட நம்ம ஈஸியாக இணைஞ்சி போயிடுறோம் நமக்கு பிடித்தமில்லாதது ஒன்று இருந்ததுன்னு சொல்லி சொன்னால் அதோட நம்ம இணங்கி போகிறதில்ல இப்போ உண்மையிலே வந்து நம்முடைய விருப்ப வெறுப்புகளுக்கு நம்ம இடம் கொடுக்காதபடி நம்ம எதை சந்திக்கிறோமோ யாரை சந்திக்கிறோமோ அவங்கள மட்டும் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவங்கள மட்டும் நம்ம பார்த்தோன்னு சொல்லி சொன்னால் அப்போ நம்முடைய கண்ணோட்டம் என்னன்னு சொல்லி சொன்னால் நமக்கு முக்கியத்துவம் கொடுக்காத ஒரு தன்மை வந்துடுது அவங்க நம்ம யாரை தொடர்பு கொள்கிறோமோ எந்த நிவழ்ச்சியோட தொடர்பு கொள்கிறோமோ அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி ஆயிடுது இப்போ அந்த நிலையில்தான் என்னென்னு சொல்லி சொன்னால் இப்போ நம்ம எதோடலாம் நம்ம தொடர்பு கொள்கிறோமோ அதோடலாம் நான் நாம் இணங்கி போயிடுறோம் ஆனால் அது நம்முடைய விருப்ப வெறுப்புகளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நாம் மற்றவங்களோட நம்ம தொடர்பு கொண்டோம்னு சொல்லி சொன்னால் அது அந்த இணக்கத்துக்கு வந்து இடையிறாக இருக்குது அப்போ இதில் என்னன்னு சொல்லி சொன்னால் நம்மளுடைய நம்முடைய தனிப்பட்ட வெறுப்பு வெறுப்புகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதபடி நாம் எந்தெந்த பொருள்களோட எந்தெந்த நபர்களோட எந்தெந்த நிகழ்வுகளோடு நம்ம தொடர்பு கொள்கிறோமோ அப்போ வந்து என்னென்னு சொன்னால் ஒரு ரெண்டும் இணையக்கூடிய ஒரு ஒன்னஸ் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ அந்த ஒன்னஸ் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி சொன்னால் என்னன்னு சொல்லி சொன்னால் நம்ம நிகழக்கூடிய நிகழ்வுகளுக்கு எல்லாத்துக்குமே ஒரு சுதந்திரம் கொடுத்துட்றோம் நாம் என்னுடைய விருப்ப வெறுப்புகளுக்கு தகுந்த மாதிரி தான் இது நடக்கணும்னு சொல்லி இல்லாதபடி எந்த நிகழ்வாக இருந்தாலும் அந்த நடக்கக்கூடிய நிகழ்வுக்கு ஒரு முழு சுதந்திரம் கொடுத்துட்டோன்னு சொல்லி சொன்னால் அந்த தான் வந்து நாமளும் நம்முடைய எதோட தொடர்பு கொள்கிறோமோ அவங்களும் ஒன்றோட ஒன்று இணையக்கூடிய ஒரு ஒருங்கிணைந்த தன்மை ஏற்படும் இந்த ஒருங்கிணைந்த தன்மைக்கு வந்து நாம் எல்லாத்துக்கும் சுதந்திரம் கொடுக்கறது தான் அதில் முக்கியத்துவமானதாக வாய்ப்பு இருக்குது எது எது நிகழுதோ யார் யார் இருக்கிறாங்களோ யார் யார் என்ன பண்ணுறாங்களோ அதுக்கு முழு சுதந்திரம் கொடுத்துட்றோம் முழு சுதந்திரம் கொடுத்துட்டோம்னு சொல்லி சொன்னால் என்ன அர்த்தம்னு சொன்னால் நாம் வெறு நம்முடைய வெறுப்பு உறுப்புகளை வச்சு அதை நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதில்ல எனக்கு இது பிடிக்குது அதனால் அவர் சொல்கிறது நான் ரசிக்கிறேன் எனக்கு இது பிடிக்கலை அதனால் அவர் சொல்கிறது நான் ரசிக்க முடியலைங்கிற மாதிரி இல்லாதபடி நிகழ்வுக்கு நாம் சுதந்திரம் கொடுத்துட்றோம் நம்மளை வந்து மைனஸ் பண்ணிடறோம் நம்முடைய மைனஸ் பண்ணுறதுங்கிறது நம்ம விருப்ப வறுப்புகளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதில்ல அப்படி கொடுக்காத நிலையில் என்னென்னு சொல்லி சொன்னால் நாம் எதோடலாம் தொடர்பு கொள்கிறோமோ அத்தனையுமே சுதந்திரம் அடைஞ்சிருது அந்த சுதந்திரம் அடைஞ்ச நிலையில் தான் வந்து நாமளும் நாம் எதோட தொடர்பு கொள்கிறோமோ அந்த ரெண்டுமே ஒன்றோட ஒன்று ஒருங்கிணையக்கூடிய ஒரு தன்மை ஏற்படுது அப்படி அந்த ஒருங்கிணைந்த தன்மையை தான் வந்து உண்மையிலேயே நம்ம அன்புன்னு நம்ம சொல்லலாம் சப்போஸ் இப்போ வந்து ஒருத்தர் வந்து ஒரு ந ஒரு நல்ல காரியங்கள் பண்ணார்னா பரவாயில்ல நமக்கு பிடிக்காமல் கூட இருக்கலாம் நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கலாம் பிடிக்காமல் கூட இருக்கலாம் சரி இப்போ நம்ம அதை கூட நம்ம பொருட்படுத்த வேண்டியதில்லை ஆனால் ஒருத்தர் வந்து தப்பு பண்ணுறார் தப்பு பண்ணுறதை நாம் வந்து நம்ம சரின்னு சொல்ல முடியுமா அது தப்புங்கிறத தப்பு பண்ணுறது தப்புன்னு தானே சொல்ல முடியும் எப்போ தப்பு பண்ணுறது தப்புன்னு சொல்லணும்னு சொல்லி சொன்னால் அப்போ நமக்கு அங்கே இங்கே நம்ம ஏதோ விருப்ப வெறுப்புக்கு நம்ம சாட்பட்ட மாதிரியும் நாம் இது சரி தப்புன்னு சொல்லி கண்டுபிடிக்கும் பொழுதே அப்போ அந்த ஒன்னஸ் வந்து போயிடுது இல்லையாங்கிற மாதிரி நமக்கு தோணுது இப்போ உதாரணமாக நாம் ரோட்டில் போயிட்டுருக்குறோம் ஒருத்தர் வந்து ஒரு பைக்கை வந்து தார்மாராக ஓட்டிகிட்டு போகிறார் ரொம்ப ஹை ஸ்பீடில் தார்மாராக ஓட்டிகிட்டு போகிறார் அப்போ நமக்கு என்ன தோணுன்னு சொன்னால் அது நமக்கு இது இப்படி இப்படி இந்த மாதிரி போகிறானே எங்கே போய் விழுவானோங்கிற மாதிரி நமக்கு ஒரு தோற்றம் நமக்கு அப்படி தான் நமக்கு மனசில் போடும் அப்போ நம்ம மனசில் என்னன்னு சொல்லி சொன்னால் அவனுக்கு வந்து ஒரு பனிஷ்மெண்ட் கிடைக்கணுங்கிற மாதிரி தான் அறியாமலேயே நம்ம ஒரு எண்ணத்தை நமக்கு இதை ஏற்படுத்தியும் சப்போஸ் இப்போ வந்து அந்த பைக்கை ஓட்டிகிட்டு போகிறது நம்முடைய குழந்தையாகவே இருக்குதுன்னு வச்சுட்டுங்க நம்முடைய பையனாகவே இருக்குதுன்னு வச்சுட்டுங்க நமக்கு அந்த மாதிரி ஒரு ஒரு ஆதங்கம் தான் ஏற்படும் எங்கேயும் விழுந்துடக்கூடாதங்கிற மாதிரி ஒரு ஆதங்கம் தான் ஏற்படும் அப்போ என்னென்னு சொல்லி சொன்னால் அது தப்பாகவே இருந்தாலும் என்னன்னு சொல்லி சொன்னால் அது செய்கிறது வந்து நம்மளோட ரிலேட்டிவ்ங்கிற ஒரு அணுகுமுறையில் பொழுது தான் அது வந்து தப்பு தான் சரி பண்ண தான் செய்யணும் பட் இருந்தாலும் அது நமக்கு வேண்டியவங்க பண்ணுற தப்புங்கிற ஒரு ஒ அணு அணுகுமுறையோடு இருக்கும் அப்போ தான் நம்ம அந்த ஒன்னஸில் இருக்கிறவன்னே அர்த்தம் அது வந்து அது ஏதாவது ஆயிடணும் அவங்களுக்கு ஏதாவது ஒரு இப்படி தப்பு பண்ணுறவனுக்கெல்லாம் ஒரு பனிஷ்மெண்ட் ஆயிடணும் இதாகிடணும் அப்படி ஆயிடணுன்ட்டு சொல்லி நினைக்காதபடி அது தவறானது நீங்கிற வேண்டியது தான் ஆனால் அதுக்காக என்னென்னு சொல்லி சொன்னால் அது ஒரு பனிஷ்மெண்ட் ஆகி அதை அவங்க ஃபீல் பண்ணணும் அதை அனுபவிக்கணுங்கிற மாதிரி நமக்கு ஒரு சாபம் கொடுக்குற மாதிரி ஒரு மனப்பான்மை இல்லாதபடி அதை வந்து நம்ம வந்து அதை நம்ம உண்மையாக அதை அதை அப்படியே அது விரிச்சு நமக்கு விரும்பாத காரியங்களை தான் பண்ணுறாங்க சரியான காரியம் இல்லை ஆனால் இருந்தாலுமே கூட அதை நம்ம வந்து எல்லாத்தையுமே அதை நம்ம அலோவ் பண்ணுறோம் பட் இருந்தாலும் அது சரியில்லைங்கிறதையும் நமக்கு வருது அப்போ அதே நேரத்தில் என்னச்சுன்னா எல்லாத்தையுமே சுதந்திரம் கொடுத்தாலும் அந்த சுதந்திரத்துக்கு இடையில் நாம் அதை வந்து அது சரியில்லைங்கிறத சரி பண்ணணுங்கிற கூடிய நிலையிலையுமே கூட அந்த அன்பு அங்கே ஈடு இடுபடும்பொழுது என்ன சொன்னால் அதை நம்ம வந்து அதை கண்டம் பண்ணல ஏதோ ஒரு வகையில் நமக்கு வந்து அந்த ஒன்னஸை வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் பார்த்துக்கிறோம் அந்த ஒன்னஸை டிஸ்டர்ப் பண்ணாமலேயே சரியான காரியத்தை அப்ரூவ் பண்ணுற மாதிரியும் தப்பான காரியத்தை நம்ம அதை க க்ரிட்டிசைஸ் பண்ணுற மாதிரியும் உள்ள சூழ்நிலையில் அந்த அன்பை வந்து நம்ம செயல்பட வச்சுக்கிடலாம் அப்போ இதில் மெயினாக நம்ம புரிஞ்சுக்கிட்டு என்னென்னு சொல்லி சொன்னால் முழுக்க முழுக்க நம்ம சுதந்திரம் கொடுத்துட்றோம் எந்த நிகழ்வுனாலும் நிகழ்வுக்கு நம்ம இடைஞ்சல் பண்ணலை ஆனால் என்னென்னு சொன்னால் அது அதனளவில் சரியில்லைங்கிறதுனால அது சரியில்லையே அது சரி பண்ண தானே செய்யணும் சரியான அது சரியாக இருந்தால் தானே கரெக்டாக இருக்கும் இங்கும்போது அது ஒரு நான் செய்ய வேண்டி செய்கிறவங்களுக்கெல்லாம் அது நன்மை பயக்கிற மாதிரி அமையணும்னு சொல்லி அது நமக்கு சரின்ட்டு இல்லாதனாலும் கூட அந்த செய்கிற நபருக்கே அது சரியில்லை அவர் சரியாக தான் அவருக்கே நல்லதுங்கிற மாதிரி அந்த ஒரு மனப்பான்மையோடு நம்ம அந்த சுதந்திரத்தில் கொடுத்தாலுமே அதே நேரத்தில் அது அந்த சரி பண்ணுறது அவங்களுக்குமே நல்லதுங்கக்கூடிய அம்சத்தில் நம்ம அதையும் எடுத்துக்கிறோம் இப்போ இதில் நம்ம என்ன முடிவுக்கு வரோம்னு சொல்லி சொன்னால் அந்த முழுக்க நாம் வந்து கம்ப்ளீட்டாக சுதந்திரத்தை கொடுக்குற ஒரு தன்மை தான் வந்து அந்த ஒரு இணைப்பை ஏற்படுத்துது அந்த சுதந்திரத்தை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது வந்து ஒரு கண்ட்ரோல் பண்ணிடுது அந்த இணைப்பை ஏற்படும் பொழுது அந்த நிலையை வந்து நாம் அன்புன்னு நம்ம சொல்கிறோம் இந்த அன்புங்கிறது தான் மற்ற இதெல்லாம் நம்ம சில இதெல்லாம் பாசம்னு நம்ம சொல்லிடுறோம் இது வந்து முழுக்க நம்ம சுதந்திரம் கொடுக்கும் பொழுது அந்த ஒருங்கிணைவு ஏற்படுது அப்போ அந்த ஒருங்கிணைந்த தன்மையில் தான் நமக்கு வந்து அந்த அதை அந்த ஒருங்கிணைந்த தன்மை வந்து நம்ம அன்புன்னு சொல்லிக்கிடலாம் அதாவது கோபம் இருக்க இடத்துல குணம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க கோபம் இருக்க இடத்துல அன்பு இருக்குங்கிற அர்த்தத்தில் சொல்கிறது இல்லை சிலவங்கன்னு சொல்லி சொன்னால் இப்போ நம்ம கோபப்படுறதே அன்புனாலோ கோபப்படுறோங்கிற மாதிரி நம்ம இப்படி எடுத்துக்கிடலாம் இப்போ உதாரணம் இப்போ நம்ம குழந்தை மேலே கோவப்படுறோம் கோபப்படுறது வந்து எதுனால கோவப்படையா ஒரு அன்பு நல்ல தான் கோவப்படும் குழந்தை மேலே கோவப்பட்டோம்னு சொல்லி சொன்னால் அவங்கள சரி பண்ணணும் நல்லது நடக்கணும் நல்லதுக்காக இது பண்ணுறோங்கிற ஒரு உணர்வை நம்ம இது பண்ணுறோம் மற்றபடி வந்து உண்மையிலே கோபங்கிறது வந்து நமக்கு பிடித்தம் இல்லாத ஒன்று செய்கிறது தான் கோபங்கிற மாதிரி நம்ம இது பண்ணுறோம் அதுதான் உண்மையில் நமக்கு கோபத்துக்கு காரணமாக இருக்குது இப்போ கோபமும் வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் எல்லா உணர்வுகளுமே பார்த்தா வந்து எல்லாம் ஒவ்வொரு உணர்வுகளும் வேறு வேறு மாதிரி தருது கோபம் ஒன்று மாதிரி இருக்குது பயம்னா ஒன்று மாதிரி இருக்குது வருத்தம்னா ஒன்றா இருக்குது தருது உண்மையிலே பேஸில் எல்லாமே ஒன்று தான் ஒரே உணர்வு தான் அதனுடைய எக்ஸ்பிரஷன் வந்து வேறு மாதிரி இருக்குது இப்போ உதாரணமாக நாம் ரோட்டில் போயிட்டுருக்குறோம் அங்கே போகிற வழியில் ஒருத்தர் வந்து கத்தியை காட்டி போகிற வர்றவங்களாம் மிரட்டிக்கிட்டு இருக்கிறாரு இப்போ அதை பார்த்தான்னு சொல்லி சொன்னால் அவரை பார்த்தா நல்லா பெரிய ஜெய்ஜாண்டிக்காக இருக்கிறார் ஒரு பெரிய பயல்வான் மாதிரி இருக்கார் அவர் கையில் கத்தி வச்சுருக்காரு அவரை ஒன்றுமே பண்ண முடியாதுங்கிற மாதிரி ஒரு இது ஏற்படுது இப்போ அந்த இடத்துல அவரை பார்த்தோன்னா நம்ம ஒரு பயம் ஏற்படுது சரி இதெல்லாம் நம்ம வேண்டானே நம்ம வேறு ரூட்டில் போயிடுறோம் சப்போஸ் இப்போ வந்து அந்த கத்தி காட்டி மிரட்டுறது வந்து ஒரு அஞ்சு வயசு பையன்னு வச்சுக்கிடுவோம் அப்போ நம்ம ஈஸியாக வந்து சத்தம் போட்டாலும் ஒரு அடி கொடுத்தாலும் ஓடிடுவோம் அந்த மாதிரி ஒரு ஈஸியாக நம்ம கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு பொசிஷனில் இருக்குது அப்போ கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பொசிஷனில் இருக்கும்போது இருந்தாலும் கூட அவன் கத்தி காட்டி இது பண்ணும் பொழுது நமக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் தான் செய்யுது மனசில் ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஏற்படுது இருந்தாலும் என்னென்னு சொல்லி சொன்னால் அது நம்ம கண்ட்ரோலபுளாக இருக்கிறதுனால அந்த க அந்த அந்த டிஸ்டர்பன்ஸ் வந்து பயமாக வர்றதில் கோபமாக வருது முதல் சந்தம் சான்சஸில் வந்து அது கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்பவும் மனசில் டிஸ்டர்ப் ஆகுது அந்த டிஸ்டர்பன்ஸும் பயமாக மாறுது நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது ஒரே சூழ்நிலை தான் ஒரே டிஸ்டர்பன்ஸ் தான் அது வந்து நம்ம சூழ்நிலை நிர்வாகம் பண்ணுறதுக்கு தகுந்த நம்ம கண்ட்ரோலுக்குள்ளே வந்ததுன்னு சொல்லி சொன்னால் அது வந்து நம்ம கோபமாக மாறிடுது நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது நம்மளை மீறி நடக்குதுன்னு சொல்லும் பொழுது அது பயமாயிடுது அதுலேருந்து விலகி வந்துடுறோம் அப்போ என்னென்னு சொல்லி சொன்னால் இது ரெண்டுமே வந்து அந்த சூழ்நிலையை எப்படியோ வகையில் நிர்வாகம் பண்ணுறதுக்காக வருது அந்த நிர்வாகம் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி செயல்படுது இப்போ ஒரு இதில் வந்து பயத்தின் மூலமாக அதை நிர்வாகம் பண்ணிவிட்டு நம்ம தப்பி ஓடிடுறோம் இன்னொரு வகையில் கோபத்தை நம்ம காட்டி அந்த இடத்த மெயின்டைன் பண்ணிடுறோம் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக அதை மீன் டீல் பண்ணிடுறோம் அந்த வகையில் அது வந்துடுது மற்றபடி இப்போ நீங்கள் கேட்டு கேள்வி என்னன்னு சொல்லி சொன்னால் ஒரு கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்குன்னு சொன்னால் அது எல்லா உணர்வுகளுமே அங்கே எல்லா உணர்வுகளுமே ஒன்று தான் அதில் குணம் கோபம் எந்த உணர்வுகளும் வித்தியாசம் கிடையாது இந்த சூழ்நிலை நிர்வாகம் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி உணர்வு வருது உணர்ச்சியே வரலன்னு சொன்னால் அங்கே ஒன்றுமே இல்லைன்னு அர்த்தம் கோ ஏதாவது உணர்ச்சி வரணும் அந்த உணர்ச்சி தான் வந்து நல்ல உணர்ச்சிக்கு தான் அதுவாங்க காரணமாக இருக்குது மோசமான உணர்ச்சிக்கு அதுதான் காரணமாக இருக்குது நான் ஒரு ஒரு உணர்ச்சியுமே கோபமும் வரலன்னு சொன்னால் நல்ல உணர்ச்சியும் கூட வராமல் போயிடும் அதனால எல்லா உணர்ச்சிக்குமே ஏதோ ஒரு வகையான ஒரு உள்ள ஒரு ரெஸ்பான்ஸ் நமக்குள்ளே இருக்கணும் அந்த ரெஸ்பான்ஸ் தான் வந்து சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்முடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி இயல்புக்கு தகுந்த மாதிரி இந்த உணர்வுகளை காட்டும் அதனால் நம்ம வந்து எல்லா உணர்வுகளுமே அடிப்படையில் ஒரே உணர்வு தான் அங்கே அடிப்படையிலலாம் வேறு வேறு கிடையாது நீங்கள் கோபமும் உள்ளே இருக்கிறது அதே அம்சந்தான் வந்து எல்லா உணர்வாகவும் வெளிப்படும் அந்த கோபமே இல்லாதுன்னு சொல்லிச்சின்னா ஒரு உணர்வுமே இல்லைன்னு சொன்னால் நல்ல உணர்வும் கூட வெளிப்படாது அதனால் எல்லா அடிப்படையில் எல்லாமே ஒன்று தான்ன்ற மாதிரி அப்படிங்கூட எடுத்துக்கலாம் நம்ம அதாவது நீங்கள் ஆன்மநேயம்னுட்டு சொல்கிறது வந்து அது சும்மா ஒரு பேருக்கு சொல்லிக்கிடுறாங்க ஆன்மனேயம்னுட்டு சொல்லி பேர் சொல்ல ஆன்மான்னா என்னென்னே தெரியாது ஆனால் ஆன்மனேனுட்டு ஒரு பேரை கொடுத்துட்றாங்க அதனால் அதெல்லாம் நம்ம அந்த அளவில் நம்ம சிந்திக்கணும்னு அவசியம் இல்லை மொத்தத்தில் வந்து அன்புன்னு சொல்லி சொன்னால் எல்லாத்துக்கும் ஒரு சுதந்திரம் கொடுக்குற தன்மை சுதந்திரத்தை வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் இது இப்படி சொல்லி சொல்லும் பொழுதே நாம் வந்து சண்டைக்கு தயாராகிடுறோன்னு அர்த்தம் இது இப்படி தான் இருக்கணும் இப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லணும்னாலே நம்ம சண்டைக்கு தயாராகிடுறோம் ஒரு முரண்பாட்டுக்கு தயாராகிடுறோம் அதனால் அன்புன்னு சொல்லி பொழுது நம்ம எல்லோருடைய அதில் வந்து பேதமே பார்க்கக்கூடாது எல்லாத்திட்டையுமே தான் நம்ம அன்பு காட்டுறது தான் சரியாக இருக்கும் அதில் வந்து ம மனிதர்கள் மிருகங்கள்னு கூட நம்ம பார்க்க வேண்டியதில்லை எல்லாத்துட்டையும் நம்ம பண்ண வேண்டியது தான் பட்டு இருந்தாலும் ஒவ்வொன்றுக்கும் அதுக்காக நம்ம வந்து இது எப்படி வேணாலும் நடந்துக்கிடலாங்கிற அர்த்தம் இல்லை நம்ம மனசளவில் நம்ம எல்லாத்துக்கும் இயற்கை எல்லாத்தையுமே ஏற்றுக்கிடுறோம் மனசளவில் எல்லாத்துக்குமே ஓகே கொடுத்துட்றோம் ஆனால் அந்த செயலளவில் எல்லாத்துக்கும் ஓகே கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை செயலளவில் சில இதில் வந்து எல்லை மீறி போகிறத நம்ம கூட எடுத்துக்கிடலாம் அதனால் அது நாம் அன்புக்கு ரோதமாக செயல்பட்டுட்டோம் ஒருத்தர் நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டோம் கஷ்டப்படுத்திட்டோங்கிறதுனால அன்புக்கு ரோதமாக செயல்பட்டோன்னே அர்த்தம் இல்லை சுதந்திரத்துக்கு விரோதமாக செயல்பட்டோன்னு அர்த்தம் இல்லை அது நல்லதுக்காக நம்ம சில காரியங்களை கூட பண்ணிக்கிடலாம் அதில் இல்லை அதான் பாசம்னு சொல்லும் பொழுதே அது எல்லாமே அது ஒரு பிஸ்னஸ் மாதிரி அது அவங்க நாம் நம்ம நம்மளோட இதாக இருப்பாங்க அவங்க இதோடு இருப்பாங்கன்னு சொல்லி ஏதோ ஒரு வகையான ஒரு இது அன்பு ஆமாம் இல்லை அதுவுமே அந்த சின்ன குழந்தையாக இருக்கும் பொழுதே அந்த குழந்தை வந்து அதுவுமே அந்த அதனுடைய லை லெவலுக்கு நம்ம மேலே அன்பை காட்ட தான் செய்யும் நம்ம அதனுடைய லெவலுக்கு நம்ம மேலே அன்பை காட்டுறதுனால தான் அந்த குழந்தை மேலேயும் கூட நம்ம கூட இந்த ப பாசமாகவும் இருக்க முடியும் அது வந்து நம்ம மேலே வெறுப்பையே காட்டிக்கிட்டு இருந்தனாலுமே கூட அந்த குழந்தை மேலே நமக்கு எவ்வளோ பாசம் வரும்னு சொல்ல முடியாது அதனால் ஏதோ அதனுடைய ஸ்டாண்டர்டுக்கு அது நம்ம மேலே அன்பை காட்டிகிட்டு தான் இருக்கும் அது மாதிரி எல்லா இதுவுமே வந்து அந்த ஒரு ஏதோ ரறையான ஒரு கிவன் டேக்குங்கிற மாதிரி தான் வந்துகிட்ருக்கோம் அது அப்படி தான் அது ஏன்னா எதுலாமே வந்து நம்ம மொத்தத்தில் எல்லாருமே நம்முடைய கண்ட்ரோலுக்குள்ளே செயல்படணுங்கிற எண்ணம் எல்லாருக்குமே நம்முடைய ஆங்கிளில் தான் மற்றவங்க செயல்படணுங்கிற மாதிரி தான் எல்லாேருமே நினச்சிக்கிட்டு இருக்கலாம் நம்முடைய ஆங்கிளில் செயல்படலைன்னு சொன்னாலுமே ஒரு முரண்பாடுகள் வந்துடுது ஆனால் எப்போவுமே அவங்களுக்கு நம்ம சுதந்திரம் கொடுத்துட்டோன்னு சொன்னால் சிலவங்க சில அவங்களுக்கு வந்து உண்மையிலே என்னன்னு சொல்லி சொன்னால் அந்த அவங்களுடைய மனநிலையில் அவங்க செய்கிறதான் கரெக்டுன்னு கூட அவங்களுக்கு நினைக்கும் நமக்கு வந்து விவரம் தெரியாமல் பேசுகிறோன்னுங்கிற மாதிரி கூட அவங்களுக்கு படலாம் ஏன்னா அவங்க இப்போ இந்த காலத்தினுடைய வளர்ச்சியை பொறுத்தளவில் சில நேரங்களில் நமக்கு தெரியாதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு குழந்தைகளுக்கு நாம் சில விஷயங்கள் அவங்ககிட்ட கேட்டு பிடிச்சுக்க வேண்டியிருக்கு அதனால அவங்களுமே என்னென்ன சரி அப்பா அம்மாவுக்கு இதெல்லாம் தெரியாது அவங்க ஏதோ அந்த காலத்து ஆட்கள் மாதிரி அப்படி நினச்சிக்கிட்டு அவங்களுடைய திங்கிங்கே வேறு மாதிரி இருக்கும் அதனால் அது வந்து காலத்தில் அப்படி தான் இருக்கும் இருக்கிறதுக்கு தந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம போகிறது தான் கரெக்டாக இருக்கும் இதில் பற்றுங்கும்போதே வந்து நீங்கள் அங்கே ஒரு எதிர்பார்ப்போடு தானே பற்று வைக்கிறீங்க அன்புங்கிறது வந்து ஒருத்தர் மேலே வைக்கிறதுங்கிறது கிடையாது அவர் எல் யாராக இருந்தாலும் சரி பற்றுன்னு சொல்லி சொன்னால் ஒரு காரணத்தோடு வைக்கிறதா இருக்கும் அவர் இதை செஞ்சால் நமக்கு நல்லாயிருக்கும் இதை செஞ்சால் நல்லா செஞ்சு தருவார் என்ட்டு சொல்லி அவரே நம்பி அவரோட நீங்கள் ஒரு ஒரு டை அப் பண்ணுற மாதிரி அது அன்புங்கிறது அப்படி கிடையாது அன்புன்னு சொன்னால் நீங்கள் அவருக்கு முழு சுதந்திரம் கொடுத்துறீங்க முழு சுதந்திரம் கொடுத்தான்னு சொன்னால் அது பற்றுன்னு சொல்ல முடியாது அது அவர் என்ன செஞ்சாலும் ஓகேங்கிற மாதிரி ஒரு மனநிலையில் அவர் எப்படி நடந்துட்டாலும் ஓகேங்கிற மாதிரி ஒரு மனநிலைக்கு வந்துடுறீங்க இப்போ நம்ம குழந்தைகள் வந்து என்ன செஞ்சாலும் நம்ம ரசிக்கிற மாதிரி இருக்குது அந்த நம்ம கொண்டு வந்து செய்கிறத ரசிக்கு செய்கிறதை ரசிக்கிற மாதிரி என்னோருக்கு குழந்தை செய்கிறத நம்ம ரசிக்க முடியலைங்கிற மாதிரி இருந்தாலும் நம்ம குழந்தையோட ஒரு ஒன்னஸ் நமக்கு ஈஸியாக கிடைக்குது இதே உன்னஸ் வந்து நம்ம யா எல்லாரோடையும் நமக்கு கிடைச்சிதுன்னு சொன்னால் எல்லாரோடையுமே அந்த உன்னஸோடு நம்ம இருக்கிறோங்கிற மாதிரி அதை நம்ம எடுத்துக்கிடலாம் இல்லை இப்போ இது வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் அது சரியில்லை அதாவது அப்படின்னா அவர் செஞ்சது சரியில்லைங்கிறது நமக்கு தெருது பட்டு இருந்தாலும் இப்போ நம்ம தான் சொல்லலாம் இப்போ நம்ம ஒரு ஒருத்தர் பைக்கை வந்து தார்மாராக ஓட்டிகிட்டு போகும்பொழுது எங்கேயோ போய் விழுந்தது தான் அவனுக்கு புத்தி வருங்கிற மாதிரி நம்ம மனசில் அப்படி ஒரு எண்ணம் ஏற்படுது இனி இப்போ அதே நேரத்தில் நம்ம குழந்தை அப்படி ஓட்டிகிட்டு நம்ம பையன் அப்படி ஓட்டிகிட்டு போனால் எங்கேயோ போய் தான் புத்தி வருவோங்க நம்ம அப்படி நினைக்க மாட்டோம் எங்கேயுமே விழுந்துடக்கூடாதுன்னு தான் நினைப்போம் இப்போ இதே மாதிரி வந்து இப்போ ஒருத்தர் அவங்கள ஏமாற்றிட்டு போனான்னு சொன்னால் இப்படி ஏமாற்றுனா அவன் நல்லா இருக்க மாட்டானா ஐயோ இப்படி கெட்டுலாம் போகிறாங்கிற மாதிரி அவன் மேலே நம்ம பரிதாபப்படுற மாதிரி நமக்கு வந்து சொன்னால் இப்போ நமக்கு வந்து உண்மையிலேயே அவனுக்கு வந்து ஒரு சுதந்திரம் கொடுத்துருக்குறோம் ஆனால் அவன் அவன் சரியாக நடந்துக்கிடலேங்கிற ஒரு எண்ணம் மட்டும் நமக்கு இருக்குது இப்போ இதில் வந்து என்னென்னு சொன்னால் நம்ம அதனால் பாதிக்கப்பட்டு ஒரு சபிக்கிற மாதிரி நம்ம மனநிலை மாறிச்சுன்னு சொன்னால் அப்போ அவன் எவ்வளோதான் நம்மளுடைய தொடர்போடு இருந்தாலுமே கூட நமக்கு இவ்வளோ தூரம் நம்மளை நம்மக்குள்ளே நம்ம நான் நண்பனாக பழகி நம்மளை ஏமாற்றிட்டானேங்கிற மாதிரி வரும் பொழுது இவன் இப்படி ஆகட்டும் இப்படி ஆகட்டும்ங்கிற மாதிரி நம்ம வரும் பொழுது அப்போ அது உண்மையான அன்பாக கிடையாது அது அப்போ உண்மையிலே அன்புன்னு சொல்லி சொன்னால் அவன் பண்ணுறது வந்து தப்பு தான் தப்பு பண்ணது வந்து இப்படி தப்பு பண்ணுறானேங்கிற ஒரு உணர்வோடு நம்ம எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் கரெக்ட் அது இல்லை அன்பு மூலமாக அன்பை நம்ம வந்து ஒரு மெக் டூலாக நம்ம பயன்படுத்தி எல்லாம் நம்ம அதை வந்து கமர்ஷியலெல்லாம் பண்ண முடியாது இப்போ இங்கெல்லாம் என்னென்னு சொல்லி சொன்னால் இங்கே வந்து அன்புனால நம்ம என்ன பண்ணணும்னா சொன்னால் அன்புனுடைய நோக்கமே என்னென்னு சொன்னால் எல்லாருமே நல்லா இருக்கணும் தான் நோக்கம் நல்லா இருக்கிறதுக்கு வந்து க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸுமே கூட அன்புக்கு உட்பட்டது தான் அதனால் நீங்கள் ஒரு சட்டத்திட்டங்களை கூட நல்ல முறையில் வச்சுக்கிடலாம் நீ ஒரு நல்லது செய்கிறது நல்ல கட்டுப்பாடுகளை வச்சுக்கிடுறது கூட அன்பினுடைய காரணத்தினாலே கூட வச்சுக்கிடலாம் இப்போ சில இதுகளெல்லாம் நம்ம வந்து எல்லாத்தையுமே நம்ம வந்து அன்பால் நம்ம வந்து அதை இது அதை எல்லாரையுமே இது பண்ணி ஒரு டூலாக வச்சு எல்லாத்தையும் உலகத்தில் எல்லாத்தையும் ஆர்டரெல்லாம் ஒழுங்கம்லாம் நிறைநாட்ட முடியாது ஆனால் அதே நேரத்தில் வந்து இந்த அன்புக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கறதுனால அன்பு பெருகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ அன்புக்கு கொடுக்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுனால அன்புக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அன்புள்ள சூழ்நிலையை க்ரியேட் பண்ணுறதுனால இந்த அன்புக்கு எல்லாருக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறதுனால அதில் டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது ஆனால் அதே நேரத்தில் கட்டுப்பாடுகள் தேவை கட்டுப்பாடுகள்றதுனால தான் ஒரு இதை கட்டுப்படுத்த முடியும் இன்னும் எல்லோருமே இதை பண்ணி எல்லோரும் அன்பான பிறகு உலகம் சரியாகுன்னு சொன்னால் அது ஒரு காலமும் சரியாக போகிறது இல்லை ஆனால் அதே நேரத்தில் அன்புக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும் பொழுது அன்பு இருக்கிற இடங்களில் உள்ளவங்களை நம்ம மரியாதை பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் பொழுது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை எல்லாருமே நல்லா டெவலப் பண்ணுவாங்க ஏன்னா அது எப்போதோ எல்லோரையுமே அன்பை மதிக்கத்தான் செய்கிறாங்க அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை அது ஆன்மாங்கிறது இப்படி நம்முடைய கான்சியஸ்னஸுக்கு பேர் தான் ஆன்மாங்கிறது வேறு ஒன்றுமே கிடையாது ஆன்மான்னால் வேறு என்னெல்லாமோ வினோதமானெல்லாம் கற்பனை பண்ணிடுறாங்க ஆன்மாங்கிறது நம்முடைய கான்சியஸ்னஸ் உணர்வு நம்முடைய உணர்வுன்னு சொல்லி சொன்னால் இப்போ நீங்கள் தொட்டு பார்த்தா உணர்வு தருது இந்த உணர்வு தான் ஆன்மாங்கிறது வேறு ஒன்றுமே கிடையாது இதை தான் ஆன்மான்னு சொல்கிறோம் இந்த ஆன்மாங்கிறது இல்லை அதான் பிரம்மம்னு சொல்கிறேன் பிர பிரியானம் பிரம்மம்னு சொல்கிறது பிரம்மமே அந்த கான்சியஸ்னஸ் வடிவில் தான் இருக்குது ஆனால் அந்த கான்ஷியஸ்னஸ் வடிவில் இருக்குது அது உணர்வு வடிவில் இருக்குதுன்னு சொல்கிறதுனால அது எதோ நமக்கு தெரிஞ்சுட்டுதோ அதை பற்றி நமக்கு எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டுங்கிற அர்த்தம் இல்லை இப்போ நாம் உதாரணமாக நாம் ஒரு நெருப்பை தொடரோம் நெருப்பை தொட்டான்னு சொன்னால் சூடாக இருக்குது ஒரு ஐஸ் வா ஐஸ் வாட்டரை தொடுறோம் ஜில்லுனி கூலாக இருக்குது இப்போ அது சூடாக இருக்கிறது எது ஜில்லுன்னு இருக்கிறது எது சொல்லுங்கள் நெருப்பு சூடாக இருக்கிறது நெருப்பு ஜில்லுன்னு இருக்கிறது ஐஸ் வாட்டர்னு நம்ம சொல்லிடுவோம் ஆனால் அதை பற்றி நமக்கு தெரியவே தெரியாது உண்மையிலேயே நம்ம சூடாக இருக்கிறதும் குளிராக இருக்கிறது நம்ம கை தான் கையினுடைய உணர்வு தான் நமக்கு தெரியுதோ வழியே இந்த கையினுடைய உணர்வுக்கு காரணமாக அந்த நெருப்பும் நீரும் இருக்குது நம்ம நெருப்பையும் தெரிஞ்சிடவே முடியாது நீரையும் தெரிஞ்சிடவே முடியாது நாம் எதை தெரிய முடியும்னு சொன்னால் நம்ம கையை மட்டும்தான் தெரிய முடியும் நம்ம கை வந்து சூடாக போகிறதுக்கு நெருப்பு காரணமாக இருக்குது கை வந்து குளிராக மாடுறதுக்கும் அந்த தண்ணி காரணமாக இருக்குது அப்போ நாம் தெரிஞ்சுக்கிறது என்ன நம்ம கையினுடைய உணர்ச்சியை தான் தெரிஞ்சுக்கிட்டுறோம் அப்போ இந்த கையினுடைய உணர்ச்சி வந்து ஒரு தன்மையில் உஷ்ணமாக இருக்குது இன்னொரு தன்மையில் குளிராக இருக்குது இப்போ கையினுடைய ஒரிஜினல் ஸ்டேட் அது சூடாக இருக்கிறதா குளிராக இருக்கிறதா ஒன்றும் இல்லாமல் இருக்கிறது தான் சரி கை வந்து ஒன்றுமே இல்லாமல் சொன்னால் அது எப்படி அது தெரிய வந்ததுன்னு சொன்னால் அது உணரக்கூடிய தன்மை அதுக்குள்ளே இருக்குது அந்த அந்த உணரும் தன்மைங்கிறது தான் எல்லாத்தையும் உணரக்கூடிய தன்மை இருக்கிறது தான் அதுதான் கான்சியஸ்